வணக்கம். அல்ஃபான்ஸ் புத்திரனுடைய பாட்டு கேட்டேன். அவர் உடம்பு சுகமில்லைன்னு சொன்னீங்க, ஆனால் மனசு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, குரல் நல்லா சந்தோஷமாக இருக்கு. அப்படியே சந்தோஷமாக இருக்கட்டும், வாழ்த்துக்கள். அவர் எடுக்கிற முடிவு அவரதுன்னா கூட உடம்பு நல்லா பார்த்துக்க சொல்லுங்க. வாழ்த்துக்கள். டேக் கேர் அல்ஃபான்ஸ், டேக் கேர். வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பெருந்தன்மை, மனிதநேயம் இவற்றிற்கு சொந்தக்காரர் உலகநாயகன் கமலஹாசன் அப்படின்னா அது மிகையாகாது. நம்ம அதை பல தருணங்களில் பார்த்துருக்கோம். டைரக்டர் மகேந்திரன் அவருக்கு ஹெல்ப் பண்ணதாகட்டும், பாலு மகேந்திராவுக்கு சதிலீலாவதி படத்தில் வாய்ப்பு கொடுத்ததாகட்டும், சமீபத்தில் செம்பி பட ஆடியோ லான்ச்சில் வந்து அஸ்வின் ஸ்லீப்பிங் ஸ்டார்னு எல்லாம் நக்கல் பண்ண அஸ்வினை வந்து அவர் பேசி அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டதாகட்டும், அவரை மோட்டிவேட் பண்ணதாகட்டும், இந்த மாதிரி பல்வேறு தருணங்களில் உலகநாயகன் அவர்கள் பெருந்தன்மையின் சிகரமாக நடந்து கொண்டிருக்கிறார், மனிதநேயத்தின் மறு உருவமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறாருங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ சமீபத்திய உதாரணம், இப்போ வந்து பார்த்திபன், இயக்குனர் நடிகர் பார்த்திபன் உலகநாயகன் கமலஹாசனுடைய தீவிர ரசிகர். கமலை வந்து எப்போ நினச்சாலும் ஃபோன் பண்ணி எப்போ நினச்சாலும் மீட் பண்ணக்கூடிய ஒரு கலைஞர் அப்படின்னா அது வந்து பார்த்திபன் தான். அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு, என்னன்னா, பெரிதோ சிறிதோ விருதே கிடைத்தாலும் என் பிறந்த நாள் பரிசாக நான் நினைப்பது இக்குறளைத்தான். கேட்கும் மாத்திரத்தில் புரியாது, புதிய பாதைக்கு முன் நாகரிகமாக யாசகமே பலரிடம் கேட்டிருக்கிறேன், அதன் பின் அருள் பாலிக்கும் ரசிகர்களாகிய உங்களின் ஆதரவால் நான் யாரிடமும் எனக்காக எதையும் கேட்பதில்லை, ஆனால் மற்றவர்களுக்காக நிறைய கேட்டிருக்கிறேன். அப்படி மலையாள பிரேமம் செய்த இயக்குனர் மிஸ்டர் அல்ஃபோன்ஸ் புத்திரன் கமல் சார் பிறந்த நாளுக்கு பரிசாக பாடல் தொகுப்பு ஒன்றை தன் குரலில் பதிவு செய்து எனக்கு அனுப்பி எல்லா வழியிலும் முயற்சி செய்து விட்டேன், நீங்கள் அவரிடம் சேர்ப்பிக்க இயலுமா, அவருக்கு உதவ கமல் சாரை அணுகினேன். அதற்கழித்த பதிலது வரிசை கட்டி கொண்டு படங்கள், சொந்த பட வேலைகள், பிக்பாஸ், அரசியல் பணிகள், இப்படி அப்படி நகர முடியா நெருக்கடியான சூழ்நிலையிலும் தன் குரல் மூலம் ஒரு கலைஞருக்கு தெம்பு டானிக், அதுவும் துரிதமாக அனுப்பியவருக்கு வார்த்தைகளற்ற மௌனத்தை மனப்பூர்வமாக பகிர்ந்தேன். அதை கேட்டு பெட்டி பெட்டியாக இயக்குனர் எனக்கு நன்றி அனுப்பினார். உடல் நலம் காரணமாக மனநலம் குன்றியுள்ள ஒருவருக்கு ஒரு சொட்டு மருந்தாக நான் பயன்பட்டதால் வாழ்வின் ஒரு துளி அர்த்தப்பட்டது. இதை சொல்ல காரணம், அவுட் ஆஃப் த வே போய் கூட அடுத்தவரின் புன்னகைக்கு காரணமாகலாம், அதாவது அவுட் ஆஃப் த வே போய் கூட அடுத்தவரின் புன்னகைக்கு காரணமாகலாம்னு சொல்றாரு. ரொம்ப உணர்வு பூர்வமாக இருந்தது. உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அந்த வாய்ஸ் நோட்டு கேட்டேன், ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. கமல் ரசிகன்னு சொல்றது வந்து நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை. அந்த பெருமையை நமக்கு உலகநாயகன் அவர்கள் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு கலைஞன் அவனுக்கு அவன் ஒரு பிறந்த நாளைக்கு பாட்டு அனுப்பிச்சிருக்கான், அவனே எழுதி அவனே டியூன் பண்ணி அவனே பாடி அனுப்பிச்சிருக்கான். அவனுக்கு வந்து ஒரு வாய்ஸ் நோட்டு, என்ன பிஸியாக இருந்தாலும் அதை உடனே அனுப்பிச்சிருக்காருல்ல, அதுக்கு வந்து உலகநாயகனுக்கு நன்றி. அதை வந்து உலகநாயகனின் பார்வைக்கு அனுப்பின நம்முடைய பார்த்திபன் அவர்களுக்கு நன்றி. உலகநாயகன் மேல் இவ்வளவு அன்பை பொழிந்த ஆர்டிசத்தினால பாதிக்கப்பட்டு இனிமேல் படமே இயக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஓடிடியில் பண்ணுவேன், மியூசிக் ஆல்பம் பண்ணுவேன், மற்றபடி இயக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிற நம்முடைய அல்ஃபோன்ஸ் புத்திரன் அவர் வந்து நீண்ட நாள் உடல் நலத்தோடு வாழணும் அப்படின்னு கமல் ரசிகர்கள் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸ்டே ஸ்ட்ராங் அல்ஃபோன்ஸ் புத்திரன். மற்ற நடிகர்களுக்கெல்லாம் ஓடாத படத்தையே ஓடுன மாதிரியும், வசூல் கம்மியான படத்தை வசூல் கூட மாதிரியாகவும் காமிக்கிறதுக்கு ஏராளமான பிஆர் இருக்காங்க, பணம் கொடுத்து எழுத வைக்கிறாங்க. பட் நமக்கு வந்து உள்ள விஷயங்களையே வெளியில கொண்டு வருதுங்கிறது பெரும்பாடா இருக்கு. அதாவது தமிழ் சினிமால முத முதல்ல 50 கோடிக்கு மேல வசூலான படம் அப்படின்னு அது பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கில்லி கிடையாது, சந்திரமுகி கிடையாது, அன்னியன் கிடையாது. ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் 50 crore எல்லா ஆல் வெர்ஷன்ஸ்ல சேர்த்து வசூலான படம் அப்படின்னா அது வந்து உலகநாயகன் கமலஹாசனுடைய இந்தியன் தான், விச் மேட் 60 crore கிராஸ் வேர்ல்டு வைடு ஃப்ரம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி சவுத் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பேன் இண்டியன் பிளாக் பஸ்டர் அப்படின்னா அது வந்து இந்தியன் தான், பாரதியுடு தான், ஹிந்துஸ்தானி தான். ஸோ அந்த மாதிரியான மாபெரும் வெற்றி பெற்ற படம். இப்போ நம்ம சமீபத்தை உதாரணத்தை எடுத்துக்கிட்டால் கூட பாகுபலி 2 வசூல் சாதனையை தமிழ்நாட்டில் 152 கோடியோ 157 கோடியோ 5 வருடங்களாக முறியடிக்க முடியல. பாகுபலி 2 வந்து 5 வருடங்களாக அந்த ரெக்கார்டை யாரும் பீட் பண்ண முடியல. தமிழ்நாட்டில் ஒரு தெலுங்கு படம் அதுதான் நம்பர் ஒன்னாக இருந்தது. இங்கே சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க, பல பட்டங்களில் ஆட்கள் இருக்காங்க, அவங்க படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு, பட் அவங்களால முடியலை. விக்ரம் படம் வந்து தான் அதை முதல்ல முறியடிக்குது. விக்ரம் முறியடித்த உடனே தான் இவங்களுக்கு இவ்வளவு தூரம் தமிழ்நாடு தியேட்டருக்கெல்லாம் வசூல் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கணக்கு காமிக்கிறாங்க, நாங்கள் கூட வசூல் பண்ணிட்டோம் கூட வணக்கு பண்ணிட்டோம்னு கணக்கு காமிக்கிறாங்க.
பொன்னியின் செல்வன் ஜெனியூனா பண்ணிச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர்லாம் 25வது நாளே தியேட்டர்ல ஆள் இல்லை. அவங்க வந்து நாங்கள் இங்கே 200 கோடி பண்ணிட்டோம் அப்படின்னு காமிக்கிறதுலாம் கணக்கு மாதிரி தான் தெரியுது. அது வந்து சன் பிக்சர்ஸ் அவங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்துறாங்களா என்ன பண்றாங்களோ தெரியல. பட் அவங்க வந்து கணக்கு காமிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். இப்படிதான் நடக்குது. முத முதல்ல ஜென்யூனா நார்மல் டிக்கெட்ல மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ண படம்னா அது வந்து விக்ரம் தான். அதே மாதிரி இந்தியன் தான் முத முதல்ல தமிழ் சினிமால 60 கோடி பண்ண படம். இது வந்து இப்ப உள்ள ஆளுகளுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம தான் ரெக்கார்ட் மேக்கர், நம்ம தான் ரெக்கார்ட் பிரேக்கர்ங்கிறது தெரியணும். இந்தியனை பத்தி சொன்னதுனால இந்தியன் 2 பத்தி பார்ப்போம். ஸோ காளிதாஸ் ஜெயராம் இந்தியன் 2 வந்து ஒரு கேரக்டர்ல நடிக்கிறாரு. அதுல வந்து சின்ன கேரக்டர் தான் பண்றாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் பேக்ரவுண்ட்ல ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி வந்தா கூட ஓகே சார், நான் இந்த படத்துல நடிக்கிறேன், ஏன்னா இந்தியன் படம் அவ்வளோ எனக்கு பிடிக்கும், அத்தனை முறை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு. இன்னொன்று என்னன்னா, காளிதாஸ் ஜெயராம் அந்த பேட்டியில வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, உங்களுக்கும் உங்க ஃபாதருக்கும் கமல் சாருக்கும் உண்டான நட்பு, ரெண்டாவது வந்து உங்களை எப்படி கமல் சார் செட்டில் ட்ரீட் பண்ணாரு, இந்த ரெண்டு கேள்விகள் கேட்கப்பட்டது. அவர் என்ன சொன்னார்னா, நம்ம வந்து தெனாலி பஞ்சதந்திரம் இந்த படங்கள் எல்லாம் எவ்வளவு முறை பார்த்துருப்போம் கணக்கே தெரியாது, அவ்வளவு எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள், அதை நம்ம பார்த்துருப்போம். அப்கோர்ஸ் கமல் சாருக்கும் எங்க ஃபாதருக்கும் உண்டான நட்புங்கிறது அவ்வளவு ஸ்ட்ராங்கான நட்பு, அதை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு பேரும் சாணக்கியன் காலத்துலேருந்தே நண்பர்கள். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நட்பாக தான் நான் சொல்லணும். அதே மாதிரி என்னை பொறுத்தவரைய கமல் சார் வந்து என்னை வந்து விக்ரம் படத்தில் வந்து என்னை வந்து ஒரு கோ ஆர்டிஸ்டாக தான் ட்ரீட் பண்ணார், ஒரு நடிகரோட பையன் அப்படின்னு ட்ரீட் பண்ணலை, என்னுடைய சக கலைஞன் அப்படின்னு ட்ரீட் பண்ணி அவருடைய அனுபவங்கள், படப்பிடிப்பில் அவருக்கு உண்டான அனுபவங்கள், அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணி என்னை ஈக்குவலாக மதித்து என்கிட்ட ஷேர் பண்ணார். அது எனக்கு ரொம்ப பெருமை. அதாவது கமல் சார் சொல்கிறத நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம், சப்கான்ஷியஸாக அவர் சொல்லாமே பல விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி கமல் சாரோட ஒர்க் பண்ண அனுபவம், அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த அனுபவங்கள் இதெல்லாம் அவர் சொல்கிறாரு. இந்தியன் 2 அவர் இருக்கேங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியன் 2 இந்தியன் 3 அதில் வந்து காஜல் அகர்வாலோ காளிதாஸ் ஜெயராமோ அவங்க சம்மந்தமான ஒரு கிளிப்பிங் கூட காமிக்கலை. அப்போ ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. இப்போ 8000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு விஜயவாடாவில் வந்து அவங்க ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு படமாக அந்த படம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் தெரியுது. ஒரு தலைமுறை நடிகர்கள் இன்னொரு தலைமுறை நடிகர்களுடைய திறமையை பார்த்து வியக்கிறதும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கறதும் நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். தேவர் மகன் திரைப்படம் திரையிட்ட பொழுது உலகநாயகன் கமலஹாசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு முன்னாடி நிற்க உட்காரவே இல்லை, அவர் பின்னாடி நின்றுக்கிட்டே பார்த்தாராம். என்டையர் அந்த 2.5 மணி நேரம் படம், ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே அந்த படம் முடிகிற வரையே நின்றுக்கிட்டே தான் இருந்தாராம். சிவாஜி சாருக்கு பக்கத்தில் உட்கார மாட்டேன்ட்டாராம். அதே மாதிரி சூர்யா, நடிகர் சூர்யா வந்து ஐ குட் நாட் சிட் பிஃபோர் கமல் சார் ஆஃப்டர் வாட்சிங் தசாவதாரம் அப்படின்னு, தசாவதாரம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கமல் சார் முன்னாடி உட்காரவே முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஷாருக் கான் என்ன சொல்லியிருக்காருன்னா, கமல் ஹாசன் இஸ் பெட்டர் தென் ராபர்ட் டி நீரோ அல்பஷினோ புட் டுகெதர்னு சொல்லியிருக்காரு. உலகத்திலேயே சிறந்த நடிகர்கள்னு சொல்லக்கூடிய ராபர்ட் டி நீரோ அல்பஷினோ இந்த ரெண்டு நடிகர்கள் சேர்ந்தா கூட கமல்ஹாசனுக்கு ஈக்குவல் ஆக முடியாதுன்னு ஷாருக் கான் சொல்லியிருக்காரு. தட் ஷோஸ் கமல்ஹாசனுடைய திறமை அப்படிங்கிறத வந்து அவர் எவ்வளவு தூரம் மதிக்கிறாருங்கிறது நமக்கு புரியுது.